గజాననం భూతగణాదిశేవితం కవిత్తదం భూతపరక్షారపక్షితం ఉమాసుదం జోగవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం. షడాననం కుంకుమరక్తవర్ణం హామదం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సురసన్యనాథం గుహం షడాహం శరణం ప్రపత్తే వేల్మురుగ పిచ్చివేల్మురుగణకరహరోగరా. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் நிறைய இந்த கையெழுத்து வந்து மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறையா பேர் அதில் சார் என்னுடைய கையெழுத்தை நான் மாற்றிக்கணும், நான் வந்து இந்த இது நாள் வரைக்கும் இப்படி தான் கையெழுத்து போட்டுருந்தேன், இப்போ இந்த கையெழுத்து மாற்றினே வாழ்க்கை மாறுமாங்கிற பல்வேறு விதமான அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நம்மக்கிட்ட தீர்த்துண்டா. இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னால், எல்லாரும் அதுக்கு ஒத்துழைச்சு நம்ம வாழ்க்கையை நல்லது படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 22/10/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஐப்பசி மாதம் 5ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூசம். மதியம் 1:36 வரை பின்பு ஆயில்யம். இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் துருவோல். நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது. அது மட்டும் இல்லாத இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுது நம்பியே கைதொழுவேன் நான். ஒரு தடவை ஒருத்தருக்கு தீராத சிரமம், அப்படி சிரமத்தில் இருக்கும்போது அவர் நேரில் வந்திருந்தார். நேரில் வந்து பார்க்கும்போது, சார் பெரிய கடன் எனக்கு, காலையில் வரைக்கும் தான் டைம் இருக்குது, இப்போ என்ன பண்ணுவேன் தெரியாதுன்னு மத்தியானம் என்கிட்ட முதல் நாள் மத்தியானம் வந்து சொல்கிறேன். நான் அப்போ ஒரு தடவை என்ன சொல்லியிருந்தேன், அவளுக்கு சத்ரு சம்ஹார திருசதி அப்படிங்கிற திருசதி பண்ண சொல்லியிருந்தேன். முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள், 6 முகங்களில் சத்யோஜாத முகம், வாமதேவ முகம், அகோர முகம், தத்புருஷ முகம், ஈசான்ய முகம், அதோ முகம்ன்ற அனுகிரக முகம் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சத்ருசம்மார திருசதி பண்ணுங்க. அவங்க அன்னைக்கு சாயந்தரமே பண்ணிண்டா. அடுத்த நாள் காட்டால் அந்த நபர் வரவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் வரல, அதுக்கு அடுத்த நாளும் வரல. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நபருடைய வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கு. இவருக்கு சரியாக பார்த்துட்டேன்னா கிட்டத்தட்ட 1.5 வாரம் 2 வாரம் டைம் கிடச்சிது. அந்த டைம் கடைசியில் கொஞ்சம் பணத்தை திரட்டினார். பணத்தை திரட்டி அவர்கிட்ட கொடுத்தார். கடைசியில் இந்த வீடு விற்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்களுடைய கடன் அடித்து மீதி இருக்கிற காசை வச்சு இன்னொரு வீட்டை வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன அளவுக்கு தொழில் பண்ணாங்க, நல்லா இருக்காங்க. இப்போ அவர் சொன்னார், சார் முந்தி பெரிய அளவுக்கு தொழில் பண்ணி மாட்டிட்டத விட இன்றைக்கி சின்ன அளவுக்கு தொழில் பண்ணுறான நிம்மதியாக இருக்கேன். இதுக்கு பெரிய ஒரு பாக்கியம் என்னென்னா முருகப்பெருமானுடைய பூஜை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ சிரமப்படுறவங்களுக்கு சட்டுன்னு வந்து அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகப்பெருமான்னு சொல்லி இன்றைய செவ்வாய்க்கிழமையிட முருகர் வழிபாட்டுக்கு விசேஷ பலன்களை சொல்லி முருகருடைய அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் இந்த தினத்தில் அப்பப்போ மறதிகள் நிறையா இருக்கும். ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது 6 விஷயத்தை சிந்திக்கக்கூடிய தினமாக இந்த தினத்தில் உண்டு. சில நேரங்கள் வேக வேகமாக காரியங்களை பண்ணுவோம். இந்த தினத்தில் சிறிது நேரம் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் அப்பப்போ வந்து போகக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மேலும் சின்ன சின்ன மாற்றங்கள், இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க, அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும். வியாபார விஷயங்களில் மளிகை கடை வச்சுன்னு இருக்கவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நேர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு முன்னின்று உதவியை செய்யக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் நம்மளால முடிஞ்சதோ முடியலையோ அவங்களுக்கு ஏதேனும் ஒரு உபகரணம் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தாய் தந்தையருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். அவளை மீறி எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. நமக்கு விருப்பம் 1000 இருக்கலாம், குறிப்பாக பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், அவள் மனசு சங்கடப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயமாக அதில் தடங்கல்கள் நிறையா இருக்கும். அதனால் அவள் மன சங்கடம் இல்லாமல்
எல்லா காரியத்தையும் எடுத்து ரொம்ப அழகாக சீரும் சிறப்புமாக செய்வீங்க. வேலை வாய்ப்பு தேடினவங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு வேலை ஒரு சில முக்கியமான நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காலை வேலைகளில் 10-11 மணி வரைக்கும் சில முயற்சிகள் இருப்பில் அப்பப்போ டென்ஷனாகவே கொஞ்ச நேரத்தில் அது சமாதானத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ இருக்கக்கூடிய பேச்சு வார்த்தையில் இருக்கிற பிரச்சனை கொஞ்ச நேரத்திலேயே சமாதானமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டு பிரச்சனைக்கு மூணாவது நபர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறதோ மூணாவது நபர்கிட்ட சொல்லி அதை பற்றி எடுத்து சொல்கிற வேலைகளை நிறுத்தி கொள்வது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு ஸ்டேஷனரி சம்பந்தமாக, அதுமாதிரி ஸ்கூலில் ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்குவா, டீச்சராக இருந்துட்டுருக்குவா, பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்குவா, ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் உண்டு. எஜுகேஷனல் சம்பந்தமான சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசினியர்களே, நிறைவான நாள். சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கும் பொழுது அப்பப்போ யோசிப்பல், இது பண்ணலாமா வேண்டாமா, இதனால் என்ன பிரயோஜனம், வருமானத்துக்கு இதனால் என்ன அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு வருமானங்கள் ஈட்டக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காடு தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இடம் விட்டு இடம் மாற்றவங்களுக்கு, ஆச்சாரி வேலை பண்ணிட்டு இருக்கிற, அதாவது மர சம்பந்தமான தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, அதே சமயம் நகை சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. வரக்கூடிய நாட்களில் வருமானங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் சரியில்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வியாபாரங்கள் கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். ஒரு நண்பர் மூலமான சிபாரிசு, இந்த சிபாரிசின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்துக்காக வருமானம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவேல், வேறொரு வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு பண நிறைவும் மனநிறைவும் வரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன மகிழ்ச்சி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு. கடகராசினியர்கள், சில நேரங்களில் சில விஷயங்கள் தடங்கள் தரும். அந்த தடங்கள் ஓரளவுக்கு நல்லது தான், ஏன்னா அந்த காரியம் நடந்து நமக்கு இன்னொரு அற்புதமான வாய்ப்புகள் நம்மளை விட்டு போகாமல் இருந்ததுங்கிற ஒரு சந்தோஷத்தில் ஈடுபட்டு கொடு. அதனால் தடங்கள் இருக்கிறதும் மனக்குழப்பங்கள் இருக்கிற விஷயத்தை அறவே எடுக்க வேண்டாம், அதை தடுத்துக்கிறது நல்லது. அது போனாலும் பரவாயில்ல, இன்னொரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேட வரும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயமாக கூடி வர்றதுக்குள்ளான அற்புதமான நாள். முயற்சிகளை மட்டும் பண்ணுங்க, பலன் பகவான் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் மனசில் ஈடுபடுத்திட்டா போதும். வீட்டு அருகாமையில் இருக்கிற இட சம்பந்தமான பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்குள்ள இட சம்பந்தமான பிரச்சனை உங்களை விட்டு போகும். குழப்பம் இருக்கிற விஷயத்த பெருசாக மனசில் எடுத்துக்க வேண்டாம், சாதாரணமாக விட்டுருங்க. திருப்பி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், அது வரைக்கும் காத்துன்னு இருக்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஹோட்டலில் கேட்டரிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வெளிநாடு வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு, பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் குறையும். திடீர் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், முடிவுகள்லேயும் மாற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசினியர்கள், சில காரியங்களில் ரொம்ப தாமதமாக எடுத்து பண்ணுவேன், அப்படி தாமதமாக எடுத்து பண்ணும்பொழுது நல்லது தான். வேக வேகமாக பல காரியங்கள் பண்ணி தோல்வி அடைஞ்சதை விட நிறுத்தி நிதானமாக பண்ணும்பொழுது அதில் வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறது உங்களால் யோசிக்க முடியுது. கடன் கேட்டவாளுக்கு கடன் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இருப்பினும் அவளுடைய திருப்பி கொடுக்கறதுக்குண்டான வழிகள் அவளுக்கு இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு கொடுத்தா நல்லது. உதவி செய்யலாம், அந்த உதவி நமக்கு முதல்ல சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் அது செஞ்சால் போதும். சொந்த பந்தங்களுக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரத்துக்குண்டான நாள். குழந்தைகள் மூலமாக பெற்றவங்களுக்கும், பெற்றவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை அடையக்கூடிய அற்புதமான நாள். ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்களும் வருமானமும் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, சிதம்பரநாதர் நடராஜர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு. கன்னிராசி என்பர்கள், ஒரு விஷயத்தை நம்மளே யோகிப்பது வழக்கமாக இருக்கும். ரெண்டு பேர் பேசின்னு இருக்கா, என்ன தான் பேசின்னு இருக்கா, ரெண்டு பேர் யோசிக்கிறா, என்ன தான் யோசிக்கிறா, அவள் இப்படி சிந்திச்சிருப்பாளோ, இந்த மாதிரி யோசிச்சிருப்பாளோ அப்படின்னு தன்னைத்தானே ஒரு பிரம்மை இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் கனவுகள் நிஜமாக நடந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே தோணும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு தன்னைத்தானே ஒரு யூகித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி யூகங்கள் சில வேளைகள் நல்லாயிருக்கும், சில வேளைகள் தவறாக கூட இருக்கலாம். பிறர் நம்மளை பற்றி சிந்திக்கிறாங்கிற சிந்தனையே தவறான விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா என்ன சிந்தனை வேணால் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதனால் இன்றைய தினத்தில் சிந்தனைகள் இருக்கலாம், ஆனால் பிறரை பற்றிய சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், புதிய தொழில் மாற்றத்தை தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. என பல வருணனிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகர் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேர்களே, எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கள்லாம் அப்பப்போ தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் உங்களை எப்போவுமே தற்காத்து கொண்டுட்டே இருக்கும். அதனால் என்றைக்குமே சிந்திக்கும் பொழுது எப்படி தராசு இருக்கோ அந்த மாதிரி சிந்திக்கும் போது லாப நஷ்டம் ரெண்டையுமே சரிசமமாக சிந்திப்பேன். இதனால் என்ன லாபம், இதனால் என்ன நஷ்டம், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே யோசிச்சுட்டு இருக்கங்காட்டி பெருசாக மனசை பாதிக்காத பேலன்ஸ்டான மைண்டை வச்சுட்டு இருப்பேன். அதே சமயத்தில் தாய் தந்தையர் இல்லை மனைவிக்கு கணவர் இல்லை சகோதர சகோதரிகள் யாராவது நம்மளை பற்றி பேசிட்டா ரொம்ப மன சங்கடம் பண்ணுவேன். என்னடா நம்ம கூட இருக்கிறவாளே நம்மளை பற்றி இப்படி பேசிட்டாலே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. துளாராசி என்பவர்களுக்கு வருமானங்கள் ஈட்டி வருவேன். அதேமாதிரி புதிய பிஸ்னஸ் தொடங்கலாம் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கைகூடி வரும். துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2. நிறம் வன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெற்றி தரும் முருகப்பெருமான் வழிபாடு துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். பெற்றவாள் மூலமாக அல்லது சகோதரர் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமான ஒரு நல்ல செய்திகளை இந்த தினத்தில் காதில் கேட்பீங்க. அதில் ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். யாராவது மனசங்கட மாதிரி பேசிட்டோம்னா அடுத்த நிமிஷமே அவாட்டாக போய் மன்னிச்சிருங்க, தெரியாமல் பேசிட்டோங்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. மனுஷா தேவை பண காசெல்லாம் அப்புறம்தாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பதவி எதிர்பார்த்தவாளுக்கு பதவி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன மகிழ்ச்சி தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் ஊன்றி இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிச்சயம் ஜெயிச்சாகணும் நிச்சயம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும். அந்த எண்ணங்களில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேங்க. குழந்தைகள் படிப்பில் நல்லா முன்னேற்ற முடியும். பாட்டு டான்ஸு ஸ்போர்ட்ஸு எடுத்த காரியத்தை ஜெயிக்கிற அளவுக்கு இருந்துன்னு இருக்கும். இவாளை படிப்பில் சேர்த்துறதா இல்லை விளையாட்டில் போக விடுறதான்னு பெற்றவாளுக்கே ஒரு குழப்பம் ஏற்படும். அந்தளவுக்கு ரெண்டுலேயுமே ரொம்ப விஷய ஞானம் உடையவராக இருந்துட்டு இருப்பா. மருத்துவ ரீதியாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் எதிர்காலத்தில் உண்டு. தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன மகிழ்ச்சி தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்களுக்கு. மகர ராசி நேர்களே, அப்பப்போ சில யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். உத்திராட துருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு முக்கிய முடிவுகள் வேண்டாம், ஓரிரு நாள் கழிச்சு எடுத்துக்கிறது நல்லது. சில சலனமான யோசனைகள், இது என்ன பண்ணுறது இப்படி இருக்கே அப்படி இருக்கே சரி முக்கியமான காரியங்கள்லாம் எடுத்துக்க வேண்டாம், நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க. இது நம்ம பண்ணினா சரியாக வருமா சொன்னால் சரியாக வருமா தப்பு தான் தெரியுது ஆனால் வெளியில் பேசப்படாதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். அது உங்களுக்கு லாபகரமாகவே நடக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூட இருக்கும்போது எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வழக்கறிஞர்களாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி என்பவர்களுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2. நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு ஆதிசங்கர பகவான் வழிபாடு குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு மகரராசி அன்பர்களே. கும்பராசி நேர்களே, நிறையா விஷயங்களில் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப வேக வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படுவேன் இன்றைய தினத்தில். சரி இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வெடுத்து சில காரியத்தை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் படிப்பில் கவனம் செலுத்துறது ஒரு விஷயத்தை தொடர்ந்து படித்து இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு மனசில் நினைக்கிது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பிரிந்த தம்பதினர் ஒன்று சேருவாங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை, உணவு கட்டுப்பாடும் தேவை. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. தினம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடும் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு.
மீனராசி அன்பர்களே, நம்பிக்கையாக பல காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய நல்ல நாள். நம்பிக்கை தான் மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது, வெற்றிகள் கூடி வரும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், நீங்கள் சொல்லி நல்ல காரியங்கள் நடந்து அது ஒரு 10 பேருக்கு பிரயோஜனப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குள்ளான நல்ல நாள். மீனராசி நண்பர்களுக்கு சில நேரங்கள் யதார்த்தமாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது, கோபத்தோடு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில பிரயாண முடிவுகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர உதவி செய்யும். வெற்றி உண்டு, நம்பிக்கையோடு செயல்பட்ட மாற்றமும் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்று தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நினைத்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான சக்தி கொண்டது. ஆன்மீக துறையில் மேலும் மேலும் நன்மையாக வர்றதுக்கு ஒரு அற்புதமான மாலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், துளசி மாலை. துளசி அம்பாளுக்குன்னு நிறையா மந்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துல துளசி இருக்காலும் அந்த இடத்துல மகாவிஷ்ணு இருப்பார். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா துளசினால் மாலை கட்டி போடும்போது மகாவிஷ்ணுவுக்கு அவ்வளோ சந்தோஷம் வருதா. இன்றைக்கும் திருப்பதியில் பார்த்துட்டோன்னா துளசியில் அர்ச்சனை பண்ணுறதும் எல்லா பெருமாள் கோயில்கள்லேயும் துளசியில் அர்ச்சனை பண்ணுறதும் நம்ம பார்க்க போகிறோம். தீர்த்தத்தில் கூட துளசியை போட்டு கொடுக்குற வழக்கங்கள் உண்டு. அதே சமயத்தில் ஒருத்தருக்கு ரொம்ப கடைசி காலம் எட்டும் பொழுது அந்த துளசி தீர்த்தம் கொடுக்குற வழக்கமும் உண்டு. ஏன்னா அது நேராக பெருமாள்கிட்டையே கொண்டு போய் சேர்த்தும், பெருமாளுடைய திருபாதங்களே சேர்த்தும்னு சொல்லுவா. துளசி வந்து மருத்துவ குணமுடையது. உடம்பில் ஏதாவது உபாதைகள் இருந்தால் கூட போக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது தான் துளசின்னு சொல்லுவா. அந்த துளசி அம்பாளை உண்டான மாலையை கழுத்தில் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அது ஜப மாலையாக போட்டுக்கிறது இன்னும் மனமகிழ்ச்சியை கொடுக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா, துளசி மாலை வாங்கி மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுத்து அதை வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறம் சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு டெய்லி இந்த விரல் படாமல் கையில் ஒரு மஞ்சள் துணியோ இல்லைன்னா வஸ்திரத்தையோ போற்றி ஓம் நாராயணாய நமஹ நாராயணாய நமஹ நாராயணாய நமஹ நாராயணாய நமஹ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹங்கிற மந்திரத்தை 108 முறை டெய்லி ஜபிச்சு கழுத்தில் மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். சாயந்தரம் திருப்பி எடுத்து தண்ணியில் முக்கி எடுத்து திருப்பியும் சுவாமிகிட்ட வச்சு எடுத்து ஜபம் அப்படி காலையிலையும் சாயந்தரமும் சேர்ந்து பண்ணிக்கிறது வெற்றியை கொடுக்கும். என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அதில் அனைத்துலேயும் வெற்றி அடையக்கூடிய துளசி மாலையின் ரகசியத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது ஆன்மீக தகவல், தாந்திரீக பிராயஸ்தம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.